ஸோ கைஸ், இந்த மென்டல் ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவனுங்களும் சரி சில திமுக ஊப்பிகள் இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம்னா தளபதி மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இது மூலமாக பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்பில் பார்த்தோம்னா தளபதியோட அம்மா சோபாவங்க பார்த்தோம்னா தளபதியோட கையை பிடிக்கிறாங்க. பட் தளபதி அதை பார்க்காம போகிறாரு. போகிறதோட அதோட கட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த மென்டல் ஃபேன்ஸ் இந்த ஊப்பிகளில் பெத்த அம்மாவே மதிக்க மாட்டேங்கிறாரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அப்பாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பின் வரிசையில் பார்த்தோம்னா அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு முன் வரிசையில் வந்து புஷியானத்தை உட்கார வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்களை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தளபதி பார்த்தோம்னா அவங்கள பார்க்கல அப்படின்னாலும் ரிட்டன் மறுபடி திரும்பி பார்த்து ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மறுபடி கிளம்புறாரு. அவர் சோபாமாவை எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் பேசி நம்ம கேட்க வேண்டியது கிடையாது. அந்த பண்ணுற செய்திகளே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரோட அப்பாவை கட்டி பிடிச்செல்லாம் பார்த்தோம்னா பேசிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த முட்டா பசங்க பார்த்தோம்னா இந்த ஒரு இமேஜை மட்டுமே வச்சுட்டு வந்து தளபதி விஜய் அவரில் வேணும்னே பார்த்தோம்னா டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது இவனுக்கு முழு மென்டல் அப்படின்னு. சரிப்பா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் பின் வரிசையில் அம்மா அப்பா உட்கார வச்சுட்டு முன் வரிசையில் வந்து புஷியானத்தை பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. இதை வந்து நிறைய விதமாக பேசுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் இவனுங்க சொல்கிற மாதிரி அப்பா அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சிருந்தா இப்போவே குடும்ப அரசியலை ஸ்டார்ட் பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு பேசுவானுங்க. இது எல்லாத்தையும் ஒரு படி தாண்டி போய் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஜேசன் செஞ்சு அவரோட பையன் எவரில், அவரோட பொண்ணு திவ்யா சாசா எவரில் அப்படின்ற மாதிரி இன்னும் சில கேள்விகள் கேட்குறாங்க. சப்போஸ் தளபதி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தா என்ன சொல்லுவாங்க, இப்போவே வாரிசு அரசியலை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவானுங்க. கூட்டிகிட்டு வராதனால ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்குறானுங்க. ஸோ இவனுங்களுக்கு என்ன பண்ணாலும் பார்த்தோம்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு தேவை விஜய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதா இவங்களோட வேலை. அதை வந்து தளபதி ஃபேன் சோசியல் மீடியாஸில் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன முட்டால் மாதிரி மென்டல் மாதிரியே நடந்துக்கிறீங்க, இதுதான்டா ரியல் ப்ரூஃப் அப்படின்னு அவங்க காட்டி பார்த்தோம்னா அவங்கள வந்து வேறு லெவலில் ட்ரிகர் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ சில விஷயங்களை உண்மையும் உடச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த மென்டல் பசங்களுக்கு அது எப்படி தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம ஃபேக் நியூஸ் போட்டாலும் உண்மையான நியூஸும் சோசியல் மீடியாஸில் தான் இருக்குது, அதை எடுத்து நம்மளுக்கே ரிட்டர்ன் போடுவாங்களே அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்க வந்து தளபதி விஜயை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் இவளோட நோக்கம். இப்போ தளபதி சரியான ஒரு விஷயத்தை பண்ணல, தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அதை வந்து சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். ஆனால் இவங்க சரியாக பண்ணாலும் சரி தப்பாக பண்ணாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை வந்து அவங்க நெகட்டிவாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. அதனால தான் பார்த்தோம்னா ரஜினி அவரில் இந்த முட்டாள பசங்களை நம்பி அரசியல் வந்தால் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு தான் பார்த்தோம்னா போயிட்டாங்க போல. ஸோ சோசியல் மீடியாஸில் ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது என்னமோ மாற்றம் இல்லை. தளபதியோட கட்சி கொடிக்கு அந்த கட்சி பாடல்களுக்கு நிறைய ரஜினி ஃபேன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியாஸில் நம்மளால் அதை பார்க்க முடியும், இப்போ கூட இருக்குது போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக பேசுகிற நிறைய ரஜினி ஃபேன்ஸும் இருக்காங்க. இந்த ஒரு 15 பேர் கொண்ட குழு அப்படின்னு சில மென்டல் பசங்க இருப்பாங்களா, அந்த குழு எதுக்கு அப்படின்னா, நீ என்னோட மென்டலாடா நான் உன்னோட மென்டலாக இருக்கிற மாதிரி அப்படின்னு இன்னொரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது. அவள் அதை பார்த்துட்டு நீ என்னையுமே மிஞ்சி போயிறியா, உன்னோட பெரிய மென்டல் நான் தாண்டா அப்படின்னு பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அவனுக்கு அது வர க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே மென்டலில் யார் டாப் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி அடிச்சிட்டுருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரெல்லாம் மென்டல் கிடையாதுரா, நீங்கள் எல்லாருமே டோட்டலாக மென்டல் தான் அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா ரிவெஞ்ச் எடுத்து போட்டு பிறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தற்கொலைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. சரி ஓகே, இவ்வளோதான் இந்த மென்டல்களை பழக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லியுமே 10 வீடியோ இருக்கும், அந்த மாதிரி போட்டு பழந்துட்டே இருக்கலாம். சரி, ஃபியூச்சரில் இனிமேல் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பாலிட்டிக்ஸ்குள்ளே தளபதி வந்துட்டார் அப்படின்னா இன்னும் நெகட்டிவாக ஸ்பிட் பண்ணுவாங்க. ஆட மென்டல் பசங்களா இது உண்மை இல்லடா இதுதான்டா உண்மை அப்படின்னு நம்ம திரும்பி போட்டிருப்போம். இன்னும் வருங்காலத்தில் நமக்கு கண்டென்ட் பெரிய லெவலில் கிடைக்க போகுது. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மென்டல் பசங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க, அதாவது ரிப்ளைனா நீங்கள் எது பேசுவோம்னா தூண் துப்பிட்டே போயிருங்க, அதுவே மிகப்பெரிய ரிப்ளை தான். முடிஞ்சால் கமெண்ட்லேயே துப்பிடுங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியில் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.